வணக்கம், வெல்கம் டு ஜோசிஸ் கிச்சன். நல்லா தான் நான் சாப்பிட்றேன், என்னுடைய தலைமுடிக்கு ரொம்பவே நான் கேர் எடுத்துக்கிறேன். அப்படி இருந்தாலும் என்னுடைய தலைமுடி ரொம்ப உதிர்ந்துக்கிட்டே போகுது. தலை இழுக்கும் போதும் உதிருது, குளிக்கும் போதும் உதிருது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பொடுகு தான். டேண்ட்ரஃப் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய தலைமுடி உதிர தான் செய்யும். பூஞ்சை தொற்று, இதை நம்ம ஆரம்ப ஸ்டேஜ்லேயே நம்ம கண்டறிந்து அதுக்கு தகுந்த சிகிச்சை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 100% நம்மளால் தீர்வு காண முடியும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு நம்ம தீர்வு காணணும் அப்படின்னா கண்டிப்பாக பாதியாக தான் நம்மளால் குறைக்க முடியும். முழுமையான தீர்வு என்றைக்குமே கிடைக்காது. பொடுகு ஆரம்ப ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லும்போது சின்ன சின்னதாக ஒரு குருணை மாதிரி இருக்கும், வெண்மை நிறத்தில் இருக்கும், தலையில் வந்து நமக்கு அரிப்பு ஏற்படும். அந்த மாதிரி இருக்கும்போதே நம்ம கண்டறிந்து இது பொடுகு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான தீர்வை நம்ம எடுக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுடைய தலையை நம்ம சொரிஞ்சிட்டே இருப்போம், ரொம்ப இச்சிங்காக இருக்கும். அதிகமாக நம்ம அதை சொரிஞ்சு சொரிஞ்சு அந்த குருணை மாதிரி இருக்கிறது ஒயிட் கலரில் செதில் செதிலாக நமக்கு வர ஆரம்பிக்கும், தலை முழுவதும் நமக்கு பரவிடும். இது வேர்க்கால்களை போய் அரிக்கிறதுனால தலைமுடி நமக்கு உதிர்வு ஏற்படுது. இந்த மாதிரி பொடுகு இருக்கிறவங்க யூஸ் பண்ணக்கூடிய டவல், அப்புறமா அவங்க யூஸ் பண்ணுற சோப்பு, சீப்பு, இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இது பரவும் அடுத்தவங்களுக்கும். செப்பரேட்டாக சோப்பு, சீப்பு, டவல் அந்த மாதிரி ட்ரெஸ் கூட யூஸ் பண்ணக்கூடாது. சிலர் வந்து அக்கா தங்கச்சி அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க, இல்லை அம்மா பொண்ணு அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க, அவங்க சாரீ கட்டுறது, அவங்க சுடி போடுறது. அந்த மாதிரி பொடுகு இருக்கிறவங்க யூஸ் பண்ணுற எந்த பொருளாக இருந்தாலும் சரி தான், அடுத்தவங்க யூஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கும் பரவும். ஸோ இதுக்கு நம்ம ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள், இவ்வளோ நாள் நம்ம தெரியாமலே இருந்திருப்போம். அந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிளான ரெமடி வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான் நம்ம உணவாக எடுத்துக்கக்கூடிய பொருட்கள், இதை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, இப்போ அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, அதை எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் நம்முடைய தலைமுடிக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துடலாம். இந்த புடலங்காய் வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். யோசிப்பீங்க, என்னடா புடலங்காய் எப்படி பொடுகுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இதை நம்ம உணவாக தானே பயன்படுத்துவோம், இது எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 100% என்னால் சொல்ல முடியும். இந்த புடலங்காயை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பொடுகு மட்டும் இல்லை, தலைமுடி சம்பந்தமான எல்லா விதமான பிரச்சனைக்கும் நல்ல ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். என்னால் கேரண்டி கொடுக்க முடியும், ஏன்னா நான் செக் பண்ணியிருக்கேன், பொடுகு நல்லாவே எனக்கு குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஒரு புடலங்காய் எடுத்துக்கோங்க, அது மேலே இருக்கிற அந்த தோல் பகுதியை நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற விதையும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, வெளிப்புறத்தில் இருக்கிற அதை மட்டும் நல்லா துருவி பிழிஞ்சு சாறு எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ஜூஸை நீங்கள் தலையில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா நார்மல் வாட்டர் வச்சு நீங்கள் கழுவுனாலே போதும், ஷாம்பு எதுவும் போட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, தலையில் அரிப்பு இருந்தாலும் உங்களுக்கு சரியாகும், புண்ணு இருந்தாலும் சரியாகும், பொடுகு அப்புறமா தலைமுடி உதிர்வு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பர் எஃபெக்டிவான ரிசல்ட் கொடுக்கக்கூடியது இந்த புடலங்காய் தான். சப்போஸ் உங்களுக்கு தலையில் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் இதை பொரியல் செஞ்சோ அப்படி இல்லைனா துவையல் மாதிரி செஞ்சோ கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஸோ உணவாக கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம், எப்படினாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துடலாம். ரெண்டாவது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருவோம். இது வந்து உளுந்து, தோல் இருக்கிற உளுந்து, முழு உளுந்து எடுத்துக்கோங்க. ஸோ இதை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். இது கூட நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்துக்க போகிறது வெந்தயம். இந்த ரெண்டையுமே நீங்கள் சம அளவு எடுத்துக்கோங்க. நீங்கள் இதை வந்து மொத்தமாக கூட பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். அப்பப்போ நீங்கள் பண்ணுறதை விட ஒரு வாரம் வரைக்கும் நீங்கள் கெட்டுப்போகாத மாதிரி பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது கிட்டத்தட்ட 2 டேபிள்ஸ்பூன் எடுத்தீங்க அப்படின்னா வெந்தயமும் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம இப்போ பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. உங்களுடைய முடிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அளவுகள் எடுத்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட உங்களுக்கு உளுந்து வந்து
முடிக்கு தேவையான அளவுக்கான ஊட்டச்சத்துக்களை கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இரும்பு சத்துக்களை நல்லாவே உங்களுக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லை, வெந்தயம் உங்களுக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லை, பொடுகை வந்து உங்களை கண்ட்ரோலில் கொண்டு வரதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நல்லா நம்ம இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை எப்படிலாம் யூஸ் பண்ணணும்னா, ஹேரில் வந்து ஒரு பேக் மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. உங்கள் இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். ஸோ ஒரு பேக் மாதிரி போட்டுக்கிட்டு ஒரு 30 நிமிஷம் நீங்கள் அப்படியே விட்டுருங்க. நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நார்மலான வாட்டர் வச்சு நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்தாலே போதும். இந்த ரெமடிக்கும் நீங்கள் சீயக்காய் ஷாம்பு அதெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. இதுவே உங்களுடைய ஹேரை நல்லா க்ளீன் பண்ணிடும், அழுக்கு எதுவுமே தங்காதபடி நல்லா க்ளீன் பண்ணிடும். ஃபஸ்ட்டு வாஷ்லேயே உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும், அந்த பொடுகு வந்து நல்லா உதிர்ந்து விழுந்துடும். அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பரான ரெமடி அப்படின்னு தான் நம்ம இதை சொல்லணும். இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது நீங்கள் வாரத்துக்கு 3 நாட்கள் யூஸ் பண்ணிங்கனாலே போதும், தினமும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. வாரம் 3 தடவை யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து குப்பை மேனி இலை, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் பவுட்ராக கூட கிடைக்கும். பவுட்ராக கிடச்சிதுன்னா பவுட்ராக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான லீஃப் கிடச்சிதுன்னா அந்த ஃப்ரெஷ் லீஃபை எடுத்துக்கோங்க. இது பெரும்பாலும் நம்மளுடைய மேனிக்காக தான் யூஸ் பண்ணுவோம். அதாவது குப்பை மாதிரி இருக்கக்கூடிய நம்மளுடைய மேனியை நல்லா மினுமினுன்னு ஆக்கிறதுக்காக, தோலில் இருக்கிற அந்த புண்கள் சொறி சிரங்கு அதுக்கெலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தலைமுடி பராமரிப்புக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதை வச்சு நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். குப்பை மேனி கூட நம்ம அதுக்கப்புறமா சேர்க்கக்கூடிய முக்கியமான பொருள் வினிகர் தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு நம்ம தண்ணீர் ஊற்றிக்கலாம். இது கிட்டத்தட்ட 250 ml வரும். அந்த 1 கப் தண்ணீருக்கு 1 டேபிள்ஸ்பூன் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற அந்த குப்பை மேனி பொடியை நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வினிகரும் சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க வச்சு நம்ம எடுத்துக்கிடுவோம். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது கிட்டத்தட்ட இன்னும் 4-5 நிமிஷம் நமக்கு நல்லா கொதிக்கணும். ஹை ஃப்ளேமில் வேண்டாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. 5 நிமிஷம் நமக்கு ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கு பிறகு இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நல்லா கம்ப்ளீட்டாக நம்ம இதை ஆற வச்சுக்கிடுவோம். இது நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. இதை எப்பெல்லாம் யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோங்க. குளித்ததுக்கு பிறகு ஷாம்பு எல்லாம் போட்டு நம்ம குளித்ததுக்கு பிறகு தலைமுடியை நல்லா அலசுறதுக்காக இதை யூஸ் பண்ணணும். இது வந்து நம்மளுடைய மயிர்கால்களில் நல்லா படுமுடியாக நல்லா இது ஊற்றிக்கோங்க. ஊற்றி கொஞ்சம் லைட்டாக மசாஜ் பண்ணிக்கோங்க. மசாஜ் பண்ணிவிட்டு இதை வச்சு நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துருங்க. இதுக்கப்புறம் நீங்கள் தண்ணீர் சேர்த்தும் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தினமும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி இல்லை உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்கும், வாரத்துக்கு 1 நாள் அப்படி இல்லைன்னா வாரத்துக்கு 2 நாட்கள் அந்த மாதிரி கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். ஆனால் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஃபஸ்ட்டு வாஷ்லேயே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் தெரியும். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க, இல்லைனா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம இப்போ விளக்கெண்ணெய் தான் சேர்க்க போகிறோம். உங்களுக்கு முடிக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் கிட்டத்தட்ட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த விளக்கெண்ணெய் தேய்க்கிறதுனால உங்களுடைய தலைமுடி உதிர்வையும் ஸ்டாப் பண்ணும். தலையில் இன்ஃபெக்ஷன் இருந்தது அப்படின்னாலும் உங்களுக்கு சரி பண்ணும். பொடுகு வந்து செதில் செதிலாக உதிரும் சிலருக்கு, அந்த மாதிரி இருக்கிறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி அடுப்பில் வச்சு லைட்டாக நம்ம ஹீட் பண்ணிக்கணும். ரொம்ப சூடாகணும் அப்படிங்கிறது இல்லை. ஒரு 5 செகண்ட் நம்ம வச்சாலே போதும். ஸ்டவ்வை நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, கை பொறுக்கிற அளவுக்கு நமக்கு சூடு இருந்தால் போதும். இதை நீங்கள் தலைக்கு குளிக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தலையில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு எல்லா பக்கமும் நல்லா மசாஜ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் தலைக்கு குளிங்க. குளித்ததுக்கு பிறகு நார்மல் வாட்டர் வச்சு நீங்கள் குளிச்சிக்கலாம். சீயக்காய் போட்டு குளிங்க. அப்படி இல்லைனா ஏதாவது மைல்டு ஷாம்பு வச்சு நீங்கள் குளிச்சிக்கோங்க.
இந்த மாதிரி நீங்கள் வாரத்துக்கு 3 நாட்கள் செஞ்சு வந்தீங்க அப்படின்னாலே போதும், தலைமுடியும் நல்லா வளரும், பொடுகுல இருந்தும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். ஸோ நான் சொல்லியிருக்கிற எல்லாமே கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், அப்படி இல்லைனா ஏதாவது ஒன்று கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அவ்வளோதான், உங்களுக்கு என்னோட அந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.